பாடம் 4. திருமணம் ஓர் இறை அழைத்தல். படைத்தவராகிய கடவுள் படைப்புகள் வாயிலாக நமக்கு தன்னையே வெளிப்படுத்தி தருகின்றார். இது ஆண்டவராகிய கடவுளின் மகத்தான அன்பின் வெளிப்படுத்தல் ஆகும். உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக கடவுளின் அன்பு முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு நமக்கு அனுபவமாக தரப்பட்டிருக்கிறது. தம் சொந்த உருவிலும் சாயலிலும் மனிதனை படைத்த கடவுள் தமது அன்பையும் உயிரையும் முழுமையாக மனிதனில் வைத்திருக்கின்றார். அன்பு பிளவுபட்டதல்ல, மாறாக அது பிரிக்க முடியாத ஒன்றிப்பு ஆகும். அதே வேளையில் பாவம் முற்றிலும் பிளவுபடுத்தக்கூடியது. மனிதனில் நிறைவு ஆண் பெண் ஒன்றிப்பில் அடங்கியிருக்கிறது. இந்த ஒன்றிப்பையே அன்பின் தூய்மை என்கிறோம். பிரிவினையும் கருத்து வேறுபாடும் இல்லாத உண்மையான அன்பிற்கு மட்டுமே கடவுளை சுவை தெரிய முடியும். அன்பின் இந்த ஒன்றிப்பு உயிரை பிறப்பிக்கும் ஆற்றல் மிக்கது. இந்த பொருளில் தெய்வீக உயிரின் பிறப்பும் பாதுகாப்பும் அதன் தொடர்ச்சியும் உலகில் நிகழ்வதற்கு கடவுளால் நிறுவப்பட்ட ஓர் அருள் அடையாளம்தான் திருமணம். கத்தோலிக்க திருச்சபையினரின் பார்வையில் திருமணம் என்னும் அருள் அடையாளத்தின் வெவ்வேறான பரிமாணங்களை இப்பாடத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வோம். திருமணம் என்னும் அருள் அடையாளத்தின் திருவிவிலிய அடிப்படை, அருள் அடையாள நிலை, மனித உயிரின் மாண்பு ஆகியவை குறித்து இப்பாடத்தில் ஆராயப்படுகின்றன. திருமணம் பழைய ஏற்பாட்டில். கிறிஸ்தவ திருமணத்தின் வரலாறு சார்ந்த நிலைகளை அறிந்து கொள்வதற்காக தொன்மையான எபிரேய மரபுகளின் வேர்களை தேடிச் செல்ல வேண்டும். தொடக்க கால கிறிஸ்தவ சமூகம் குறிப்பாக யூத கிறிஸ்தவர்களாய் இருந்ததால் யூத பண்பாடுகளை அவர்களும் கடைபிடித்து வந்தனர். மனித படைப்பும் ஏதேனும் யூத மரபில் திருமண உறவின் அடிப்படையையும் தூய்மையையும் புரிந்து கொள்வதற்கு தொடக்க நூலின் முதல் 2 அதிகாரங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டு மரபில் பாலின உறவும் திருமணமும் கடவுள் ஏற்படுத்திய உண்மைகளே. எபிரேய மரபில் ஆண் பெண் உறவு பற்றிய அறிவுரைகளை இப்பகுதியில் காணலாம். ஏதேனின் முதல் ஆண் மற்றும் பெண்ணின் கதை வரலாற்று உண்மையே அல்ல. எனினும் இது குடும்ப வாழ்வை பற்றிய மிகவும் அடிப்படை மற்றும் வலுவான போதனையாகும். ஆணும் பெண்ணும் சேர்ந்த மனிதன் மண்ணிலிருந்து வனையப்பட்டவனே. இது ஆண் நபரின் படைப்பை மட்டும் காட்டுவதல்ல, மாறாக ஆண் பெண் படைப்பை தெளிவுபடுத்துகின்றது. ஏனைய படைப்புகளிலிருந்து மாறுபட்டு மனிதன் தெய்வீக உருவும் சாயலும் பெற்றதுடன் உயிர் மூச்சும் பெற்றுக்கொண்டான். ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் நிறைவு செய்பவர்களாக உள்ளனர். யார் பெரியவர் யார் சிறியவர் என்ற கேள்விக்கு ஒருவர் மற்றவரை நிறைவு செய்கிறார் என்பதே விடை. ஆண் பெண் சங்கமத்தை படைப்பின் முழுமையை நோக்கிய ஒருவருக்கொருவரின் நிறைவுபடுத்தலாக காண வேண்டும். எலும்பின் எலும்பும் சதையின் சதையும். மனிதன் பெண்ணை பார்த்து தொடக்கத்திலேயே அழைத்த பெயர் இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் என்பதாகும். இந்த அறிவிப்பின் வாயிலாக மனிதன் பெண்ணினை
சரி நிகராக காண்கிறான் என்பதற்கு மேலாக தனக்கு வடிவமும் உருவமும் தருவது பெண்தான் என்பதையும் உணர்த்துகின்றது. பெண் ஆணிலிருந்து வேறுபட்ட நிலைகளில் மாறுபட்டவள் அல்ல. மாறாக ஆணுக்கு அர்த்தத்தையும் நிறைவையும் அளிப்பவளே. ஒருவருக்கொருவர் நிறைவு செய்பவர்களாகிய ஆணும் பெண்ணும் இருவர் அல்லர். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இரண்டினை ஒன்றாக்குவதும் ஒன்றினை நிறைவாக்குவதுமான அன்பின் தூய்மையான ஒன்றிப்புதான் ஆண் பெண் உறவு. இரண்டு வேறுபட்ட பாலினத்தவரும் கடவுளின் படைப்புதான் என்பதும் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒரே உடலாய் ஒன்றித்திருக்கும் இணைப்பின் பாலுணர்ச்சி முற்றிலும் நன்மையும் தூய்மையுமானதே என்ற செய்தியை தொடக்க நூல் தருகின்றது. பாலுணர்ச்சி கடவுளின் கொடையும் மனிதனின் கடமையும் ஆகும் என தெளிவுபடுத்துகின்றது. மனித பெருக்கத்தை ஏற்படுத்தி மண்ணுலகை நிரப்பி மண்ணுலகையும் அதில் உள்ள அனைத்தையும் மனித ஆற்றலுக்கு உட்படுத்துவதற்கான இறையாசீரை தம்பதியினர் பெற்றுக்கொண்டிருப்பதுடன் அவர்களுடைய கடமையையும் தெளிவுபடுத்துகின்றது. திருமணம் தெய்வீக படைப்பு செயலின் ஒரு பகுதியே எனவும் இறை திட்டமாகிய படைப்பு செயல் தடங்கள் ஏதுமின்றி தொடர வேண்டியது திருமணத்தின் வாயிலாகவே எனவும் எபிரேய மரபு வலியுறுத்துகின்றது. இந்த அர்த்தத்தில் திருமணம் வாயிலாக ஆண்களும் பெண்களும் ஏற்றுக்கொள்ளும் பொறுப்பு தெய்வீகமும் நிலையானதுமாகும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே முதலான பழைய ஏற்பாட்டு குல முதுவர்கள் எல்லாருமே குடும்ப வாழ்வின் வாயிலாக இறை திட்டத்தை குறைவின்றி தொடர்ந்தவர்களே. திருமணம் அன்பின் உடன்படிக்கை. எபிரேய மரபில் இறை திட்டமாம் திருமணம் ஓர் உடன்படிக்கையாகும். எபிரேய மொழியில் பெரித் என்னும் சொல் உடன்படிக்கையை குறிக்கிறது. இச்சொல் இரண்டு நபர்களுக்கிடையே ஏற்படும் ஒரு சிறந்த உறவை குறிக்கின்றது. எல்லா உடன்படிக்கைகளும் பெரித் அல்ல. மாறாக இது இரத்த உறவோடு ஒப்புமைப்படுத்தக்கூடிய நிலையான உறவாகும். திருமணம் ஓர் உடன்படிக்கையே என்பதன் பொருள் எதுவெனில் இருவருக்கிடையேயான பிரிக்க முடியாத நிலையான ஆழ்நிலை அன்புறவு என்பதேயாகும். இந்த உடன்படிக்கையின் சாட்சி மாற்றமில்லாதவரான கடவுள்தான் என்பது திருமணத்தின் உறுதித்தன்மையை தெளிவுபடுத்துகின்றது. அதனாலேயே மனமுறிவு கடவுளின் திட்டம் அல்ல. மோசேயின் சட்டத்தின் படியான மனமுறிவு கடவுளின் விருப்பத்தின் படியானது அல்ல என்பதையும் அது மனிதனின் கடின உள்ளத்தின் பொருட்டான பிரதிபலிப்புதான் என்பதையும் இயேசு கற்பித்தார். உடன்படிக்கையின் மையம் மணமகனும் மணமகளும் அளிக்கும் மனசம்மதத்தில் அடங்கியுள்ளது. தனது மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வதற்கு வேலையாளரிடம் கேட்டுக்கொண்ட ஆபிரகாம் அப்பெண்ணின் சம்மதத்தை மிக முக்கியமான ஒன்றாக காண்கின்றார். திருமண உடன்படிக்கையில் சட்டம் சார்ந்த முறைகளும் இருந்து வந்ததென்பதை தோபியா சாரா திருமண ஒப்பந்தம் எழுதி முத்திரை வைப்பதன் வாயிலாக தெளிவாகின்றது. திருமணம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது ஊனியல்பான விருப்பு வெறுப்புகளில் அல்ல, மாறாக புனிதமான அன்பிலே ஆகும். தோபியா தனது திருமண இரவில் பின்வருமாறு ஆண்டவரோடு மன்றாடினார். ஆண்டவரே,
நான் இவளை மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணைப்பிரியாது வாழ செய்யும். கடவுள் அன்பின் உறவு சமூகமாக உள்ளார். கடவுள் உருவாக்கிய குடும்ப உறவு இறை அன்பின் வெளிப்பாடு ஆகும். தம்பதிகளுக்கு இடையேயான அன்பின் தூய்மையும் ஒன்றிப்பும் இரத்த உறவினை விட உறுதியானதே என்னும் தெளிவையும் பழைய ஏற்பாட்டு நூல்கள் தருகின்றன. குழந்தை பேர் இல்லாத மன உறவு கடவுளின் சாபத்தின் அடையாளமென கருதுகின்ற பழைய ஏற்பாட்டு முதுவர்கள், மக்கள் பேர் இல்லாத காரணத்தால் திருமண உறவை முறித்து கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் கடவுளின் இரக்கத்திற்காக இடைவிடாமல் மன்றாடிக்கொண்டே முதுமை அடையும் வரையில் காத்திருக்கும் முதியவரான கணவன் மனைவியர் பழைய ஏற்பாட்டில் திருமண உறவின் பிளவுபடா தன்மைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளனர். முதுமை பருவத்தில் குழந்தைகளை தருகின்ற கடவுளின் செயல் பிள்ளைகள் கடவுளின் கொடையே என்னும் அறிவினை தருகின்றது. திருமண உடன்படிக்கை முறிவுபடாத நிரந்தர உறவே எனவும், கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றிக்கவும், இவர்கள் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என்ற போதனை இந்த நிரந்தர உறவின் அடையாளமே என பழைய ஏற்பாட்டு பகுதிகளில் தெளிவாக காணலாம். திருமணம் புதிய ஏற்பாட்டில். திருமணம் கடவுள் நிறுவிய அமைப்பு. புதிய ஏற்பாட்டு காலத்து திருமணம் பற்றிய சிந்தனை பழைய ஏற்பாட்டு மரபுகளோடு முற்றிலும் தொடர்புடையதே. எபிரேய மரபில் அடித்தளமிட்ட தெய்வீக உடன்படிக்கையாம் திருமணத்தை புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு திருவருட்சாதனமாக மேன்மைப்படுத்தினார். மணமக்களை இணைப்பது கடவுள் என்பதால் அவர்களை பிரிக்க மனிதனுக்கு உரிமையில்லை என இயேசு கற்பித்தார். தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நற்செய்தி தெளிவுபடுத்துகின்றது. திருமணத்தின் ஒன்றிப்பு தன்மையை புதிய ஏற்பாடு உறுதிப்பட கற்பிக்கின்றது. மணவிலக்கு சட்டத்திற்கு எதிரானது எனவும் இறை திட்டத்தை நிலை குலைப்பது எனவும் நாம் காண்கிறோம். தூய மத்தேயுவின் நற்செய்தியில் பரத்தமை மணவிலக்கை நியாயப்படுத்தும் காரணியாக காண்கிறோம். இங்கே ஆண்மகன் செய்யும் பரத்தமையை பற்றியே குறிப்பிட்டிருக்கின்றது. ஆனால் மணவிலக்கின் வாயிலாக பெண் பரத்தமைக்கு ஆளாகி விடுகின்றாள் என்பதையும் கற்பிக்கின்றது. மணவிலக்கு என்னும் சிந்தனையை பழைய ஏற்பாட்டு படிப்பினையின் ஒளியில்தான் புதிய ஏற்பாடு எடுத்துரைக்கின்றது. மனைவியிடம் காணக்கூடிய சிறு பிழையும் கூட மணவிலக்கிற்கு வழிவகுத்து விடலாம் என ஹில்லேல் என்னும் இறையியலாளர் புரிய வைக்கின்றார். அதே நேரத்தில் ஷம்மாய் என்னும் இறையியல் பள்ளி மனைவியின் பரத்தமை அல்லாத வேறு எந்த காரணமும் மணவிலக்கினை நியாயப்படுத்தவில்லை என கற்பித்தது. இந்த இரு கண்ணோட்டங்களிலும் எதனை இயேசு பின்பற்றுவார் என வெளிப்படுத்துவதற்காக பரிசேயர் மணவிலக்கு பற்றிய வினாவை இயேசுவின் முன் எழுப்புகின்றனர். மேற்குறிப்பிட்ட இரு கண்ணோட்டங்களும் மணவிலக்கினை வலியுறுத்துபவையே. ஆனால் இயேசுவோ இந்த இரண்டு நிலைப்பாடுகளையும் குறிப்பிடாமல்
படைப்பின் தொடக்க நிலைக்கு திரும்பி சென்று பின்வருமாறு உணர்த்தினார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் அவர்கள் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். மோசேயின் சட்டங்களை விட தெய்வீக நியமங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும், திருமணம் கடவுள் நிறுவியதே என்பதையும் இயேசு கற்பித்தார். திருமணம் புனித பவுலின் பார்வையில். புதிய ஏற்பாட்டில் திருமணத்தை பற்றிய மிக முக்கியமான படிப்பினையை புனித பவுல் தருகின்றார். திருமண உறவை மணமகனாகிய கிறிஸ்துவுக்கும் மணமகளாகிய திருச்சபைக்கும் உள்ள உறவாக எடுத்து காட்டுகிறார். மணமகனாகிய கிறிஸ்துவும் மணமகளாகிய திருச்சபையும் எவ்வாறு ஒன்றிணைந்திருக்கிறார்களோ அதுபோல் முறிவுபடாத உறவுதான் திருமண உறவு. இயேசு திருச்சபைக்கு அளித்துள்ள அன்புதான் திருமண அன்பின் அடிப்படை. மணமக்கள் முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அன்பும் இதுவே. இயேசு கிறிஸ்து தம் உயிரையே கையளித்து திருச்சபையை அன்பு செய்தார். திருச்சபையின் நிலையான வாழ்வுக்கும் பாவ பரிகாரத்திற்கும் வேறொரு பலிபொருளை அர்ப்பணம் செய்து கொள்ளவில்லை. மாறாக இயேசு தம் சொந்த உடலையும் இரத்தத்தையும் பலியாக கையளித்தார். இந்த அன்பு என்பது முற்றிலும் நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டதாகவே இருந்தது. இத்தூய அன்பின் ஒளியில் மட்டுமே திருமண உறவின் அன்பிற்கு பொருள் காண முடியும். கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல மணமக்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றனர். கிறிஸ்துவும் திருச்சபையும் ஒன்றாயிருப்பது போல கணவனும் மனைவியும் ஒன்றாயிருக்க வேண்டும். இங்கே சொந்த உடலிலுள்ள தங்களது உரிமையை மணமக்கள் ஒருவருக்கொருவர் கையளிக்கிறார்கள். தம்முடைய உடலை எவரும் வெறுக்காமல் பேணி வளர்க்கின்றனர். அவ்வாறே கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தவும் பேணி வளர்க்கவும் வேண்டும். ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பும் ஆதரவும் குடும்ப வாழ்வை இன்பமயமாகவும் பொருள் செறிவுடையதாகவும் ஆக்குகிறது. கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையே உள்ள அன்பின் அடையாளங்கள் தான் மணமக்கள் என்ற புரிந்துணர்வே கிறிஸ்தவ திருமணத்தின் மிக சிறந்த உண்மையாகும். திருமணம் ஓர் அருளடையாளம். பழைய ஏற்பாட்டில் திருமண உறவானது படைத்தவரால் நிறுவப்பட்ட உடன்படிக்கையெனில், புதிய ஏற்பாட்டில் இறையருள் நிரம்பி வழிகின்ற ஓர் அருளடையாளமாக இயேசு திருமணத்தை மாண்புற செய்தார். குருவானவர் மற்றும் இரு சாட்சிகளின் முன்னிலையில் திருமணம் ஆலயத்தில் வைத்து நடத்தப்பட வேண்டுமென்று நிச்சயிக்கப்பட்டுள்ளது. திருமண உறவு உணர்ச்சியின் அடிப்படையிலான அன்புறவில் மட்டுமே ஒதுங்கி நிற்பதல்ல. மாறாக இருவரின் உடல்களும் மனங்களும் ஒன்றாகின்ற அருள் அடையாளமாகும். இந்த அருள் அடையாளம் வாயிலாக மணமக்கள் ஒருவருக்கொருவர் அன்பையும் உயிரையும் பகிர்ந்து கொள்பவர்களும் அதன் வாயிலாக தெய்வீகமான புது உயிருக்கு
பிறப்பளிப்பவர்களும் ஆகின்றனர். திருமண அருளடையாளம் நிறைவு பெறுவது மூன்று காரியங்களின் வாயிலாக ஆகும். இவை திருமணத்தை முறையானதாக மாற்றுகின்றன. ஒன்று, மனப்பூர்வமாக எவ்விதமான கட்டாயமோ வற்புறுத்தலோ இன்றி மணமகனும் மணமகளும் கடவுளுக்கும் திருச்சபைக்கும் முன்னிலையில் சுதந்திரமாக அளிக்கின்ற மன ஒப்புதலும் திருமண தடைகள் இல்லாத நிலையும். இரண்டு, திருமண அருளடையாளம் ஆசீர்வதிக்கும் குருவானவரின் அல்லது ஆயரின் பிரசன்னமும் ஆசீரும். மூன்று, மணமக்களின் உடல் ஒன்றிப்பின் வாயிலாக நிறைவு பெறுகின்ற மன உறவு. திருமணம் பின்வரும் மூன்று காரியங்களினால் முறிவுபடாததாய் உள்ளது. ஒன்று, நிபந்தனையற்ற அன்பில் ஒருவருக்கொருவர் ஆன்ம சமர்ப்பணம் செய்கின்ற அன்பு. இரண்டு, கடவுளுக்கு தமது படைப்பின் மீதான நிபந்தனையற்ற நம்பகத்தன்மையின் மறுசாயல். மூன்று, சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கிறிஸ்து திருச்சபைக்கு அளித்த சமர்ப்பணத்தின் அடையாளம். கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவுதான் திருமணத்தில் மணமக்களுக்கிடையேயும் உள்ளது. இக்கண்ணோட்டம் திருமண அருளடையாளத்தின் மீட்பு சார்ந்த ஒன்றிப்பையும் முறிவுபடாத தன்மையையும் முழுமையாக தெளிவுபடுத்துகின்றது. இவ்வுறவு தூய்மையும் புனிதமும் கடவுளின் படைப்பு செயலில் உள்ள தெளிவான பங்கேற்பும் ஆகும். இரண்டாம் லாத்தரின் திருச்சங்கம் திருமணத்தை ஓர் அருள் அடையாளமாக அதிகாரபூர்வமாக அறிவித்தது. தொடர்ந்து திரிதந்தின் திருச்சங்கமும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. திருமணம் இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்க பார்வையில் மாறிவரும் காலகட்டத்தில் திருமண உறவின் தூய்மையை பொருள் செறிவுடன் பாதுகாத்து கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவத்தை இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் தெளிவுபடுத்துகின்றது. குடும்ப உறவுகளில் பெருகி வரும் தன்னலமும் காமவெறியும் குழந்தை செல்வத்தை மறுக்கும் வகையில் உள்ள பழக்கங்களும் திருமண அன்பை நிலைகுலைய செய்கின்றது என்ற கருத்தை திருச்சங்கம் தெளிவுபடுத்துகிறது. திருமண அமைப்பும் திருமண அன்பும் தம் இயல்பிலே பிள்ளைகளை பெற்று பயிற்றுவிப்பதற்கு என அமைந்துள்ளன. பிள்ளைகளே ஒரு விதத்தில் அவற்றின் மணிமகுடமாகவும் அமைகின்றனர். மேலும் திருமண உடன்படிக்கையால் இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்னும் சொற்களுக்கேற்ப ஆணும் பெண்ணும் ஆளோடு ஆள் நெருங்கி இணைகின்ற பிணைப்பாலும் தம்முடைய செயல்களை ஒருங்கிணைப்பதாலும் ஒருவருக்கொருவர் உதவியும் பணி செய்கின்றனர். இவ்வாறு தங்கள் ஒன்றிப்பு நிலையின் உட்பொருளை உணர்கின்றனர். நாளுக்கு நாள் அவ்வுணர்வை நிறைவாக பெறுகின்றனர். இரு மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தங்களையே கொடையாக அளித்தலாகிய இந்த நெருக்கமான ஒன்றிப்பிலும் குழந்தைகளின் நலனிலும் மணமக்கள் ஒருவருக்கொருவர் முழுமையான விதத்தில் உண்மையுடையவர்களாக செயல்பட வேண்டும். அவர்களது முறிவுபட வியலா ஒன்றிப்பு நிலையின் தேவை வலியுறுத்தப்பட வேண்டும். திருமண அன்பு இறை அன்பை நோக்கி அழைத்து செல்கின்றது. கிறிஸ்துவின் மீட்கும் ஆற்றல் மன தூய்மைக்கு உதவுகின்ற செயல்களால் நிறைந்துள்ளன. திருமண அன்பு நண்பகத்தன்மையால் முத்திரையிடப்பட்டு கிறிஸ்துவின் அன்பால் புனிதப்படுத்தப்படுகிறது. இந்த அன்பு இன்பத்திலும் துன்பத்திலும் ஆன்ம உடல்களின் நம்பகத்தன்மையால் உறுதிப்படுத்தப்படுகிறது. திருமணமும் குழந்தைகளும். திருமணம்
தெய்வீக உயிரான குழந்தைகளை பிறப்பிப்பதற்கும் பேணி வளர்ப்பதற்கும் உள்ள கடமையை மணமக்களிடம் ஒப்படைக்கின்றது. இக்கடமையை பொறுப்பேற்று செயல்படுத்தும் போது அவர்கள் படைத்தவராம் கடவுளின் அன்பில் பங்கு சேரவும் நாட்டின் மற்றும் திருச்சபையின் விருப்பங்களை பாதுகாக்கவும் செய்கின்றனர். மக்களை பிறப்பிப்பது என்பது தம்பதிகளை கிறிஸ்தவ நிறைவுக்கு அழைத்து செல்வதாகும் என திருச்சங்கம் கற்பிக்கின்றது. இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு தியாக மனப்பான்மையை வளர்த்து வரும் கிறிஸ்தவ மணமக்கள் தாராள பண்புடைய மனித மற்றும் கிறிஸ்தவ பொறுப்புணர்வோடு குழந்தைகளை பெற்றெடுக்கும் பணியை நிறைவேற்றும் போது படைத்தவரை மாட்சிப்படுத்துகிறார்கள். மேலும் கிறிஸ்துவின் முழுமை அடைய முனைந்து விரைகின்றனர். தம்பதிகள் உயிரோட்டமான இறைவாக்கினர்களும் இறை வாக்கினை எடுத்தியம்புபவர்களும் ஆவர். உயிரை படைப்பவரும் தலைவரும் இறைவனே. உயிரை பாதுகாக்கின்ற உன்னதமான பணியை இறைவன் மனிதரிடம் ஒப்படைத்துள்ளார். எனவே குடும்ப வாழ்க்கையில் உயிரை படைத்தலும் காத்தலும் தெய்வீகமான பணியாகும். மனித உயிர் உருவாகும் நேரம் முதல் அதிக அக்கறையுடன் காப்பாற்றிட தம்பதிகள் கடமைப்பட்டுள்ளனர். தம்பதிகள் இறை படைப்பான உயிர்களை பிறப்பிப்பவர்களும் பராமரிப்பவரும் மட்டுமே, உயிர் அளிப்பவர் அல்ல. எனவே ஒப்படைக்கப்பட்டுள்ள உயிர்களுக்கு எதிராக செயல்பட உரிமையில்லை. குழந்தைகள் என்னுடையவர்களே என்றும் என் விருப்பம் போல் அவர்களோடு செயல்படுவேன் என்றும் யாருக்கும் சொல்ல உரிமையில்லை. குழந்தைகள் இறைவன் அளித்த பரிசு மட்டுமே. குழந்தை வேண்டுமென்று ஆசைப்படும் அனைவருக்கும் கிடைப்பதில்லையே. கருக்கலைப்பு, குழந்தை கொலை, குறிப்பாக பெண் குழந்தை கொலை, தற்கொலை, கருணை கொலை போன்ற வாழ்க்கையை வெறுத்ததால் செய்கின்ற எந்த பாவ செயல்களும் இறை சித்தத்துக்கு எதிரான கொடும் பாவமாகும். இதன்படி சொந்த உயிரை கெடுக்கின்ற போதை பழக்கம், மயக்க மருந்து பயன்படுத்துதல் போன்றவற்றால் தனக்கும் பிறருக்கும் ஆரோக்கியத்துக்கும் உயிருக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றன. உணவுப் பொருட்களில் கலப்படம், விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படும் கிருமி கொல்லிகளான மருந்து வகைகள் ஆகியவைகளும் உயிர்களுக்கு ஊறு விளைவிப்பவனாகும். திருமண உறவு பொறுப்புணர்வு மிக்க படைப்பு தொழில் புரிகிறது. குழந்தை பிறப்பை தடுப்பதிலும் பொறுப்புணர்வோடும் இறை சட்டங்களுக்கும் திருச்சபையின் படிப்பினைகளுக்கும் முழு மதிப்பளிக்க வேண்டும். அறநெறிகளுக்கு ஒவ்வாத செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டினை திருச்சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை குழந்தைகள் வேண்டுமென்று பெற்றோர் முடிவெடுப்பதில் பெற்றோரின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவது தவறு என திருச்சபை கருதுகிறது. குழந்தைகளை குறித்து தீர்மானம் எடுப்பதில் பெற்றோரின் சுதந்திரத்தை எவ்வகையிலாவது கட்டுப்படுத்திட முயலும் செயல்பாடுகள் மனிதர்களின் மாண்பிற்கும் மனித நீதிக்கும் எதிரானதாக திருச்சபை கருதுகிறது. இந்த கருத்தின் அடிப்படையில் திருமணத்தை புனிதத்திற்கான இறைவனின் அழைப்பு என்பதை புரிந்து கொள்ள முடியும். திருமணம் புனிதத்திற்கான வழி. கிறிஸ்தவ திருமணம் இரண்டு நபர்கள் மட்டும் இணைந்து நடத்தும் ஒரு தேர்ந்தெடுப்பும் உடன்படிக்கையும் அல்ல. மாறாக தெய்வீகமான அழைப்பும் பணி கடமையும் ஆகும். கட்புலனாகாத இறையன்பை கட்புலனாக்கும் வெளிப்பாடுதான் திருமண அன்பு. அதனால்
தம்பதிகளின் விருப்பு வெறுப்புகளில் உறுதிப்படுத்துகின்ற உறவல்ல. மாறாக தன்னலமற்றதும் தூய்மையானதுமான அன்பில் உருவமைக்கப்படும் உறவுதான் குடும்பம். கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்ததால் அவர்களது முறிவுபடாத ஒன்றிப்புதான் மனிதனின் நிறைவு. இந்த அன்பின் நிறைவே புனிதம். கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட மனிதனின் தாம்பத்திய உறவு மூவரு கடவுளின் கூட்டுறவில் உள்ள பங்கேற்பு வாயிலாகவே நிறைவேற்றப்படுகிறது. மணமக்களின் இயல்பான அழைப்பு அன்பிற்கும் கூட்டுறவிற்கும் உள்ள அழைப்பு ஆகும். இந்த அழைப்பு முற்றிலும் கடவுளின் புனிதத்தில் பங்கு சேருவதாகும். மனிதனின் உணர்ச்சி பெருக்கினால் ஏற்படும் வெறுப்பும் தன்னலமும் பொறாமையும் இந்த அன்புறவை காயப்படுத்தி தாம்பத்திய உறவில் தனிமைப்படுத்தப்படும் நிலைமையை உருவாக்குகிறது. இது தாம்பத்திய புனிதத்தை முழுமையாக தகர்த்து விடுகிறது. இவற்றையெல்லாம் புறக்கணித்து கொண்டு ஒருவருக்கொருவர் கொள்ளும் அன்பு மற்றும் தன்னலமற்ற பகிர்தல் ஆகியவற்றின் சாட்சிகளாக மாற திருமணம் என்னும் அருள் அடையாளம் வாயிலாக கடவுள் தம்பதிகளை தேர்ந்தெடுத்து தயார் செய்கின்றார். சுய நலத்தாலோ ஊனியல்புக்கேற்ற பார்வையாலோ அல்ல, மாறாக தெய்வீக கண்ணோட்டத்தில் பார்க்கும் போதுதான் கிறிஸ்தவ திருமணத்தின் பொருள் புரிகிறது. தம்பதிகளின் பாலுறவு அன்பின் ஆன்ம சமர்ப்பணமும் தூய மூவோரு இறைவனின் மாதிரியிலுள்ள முறிவுபடாத கூட்டுறவின் வெளிப்பாடே ஆகும். அதனாலேயே இந்த உறவு தூயதும் ஒருவர் ஒருவரை தூய்மைப்படுத்துவதுமாகும். புனித இரண்டாம் யோவான் பவுல் இவ்வாறு கற்பிக்கிறார், தம்பதிகளுக்கு உகந்ததும் அவர்களுக்கே உரித்தான செயல்கள் வழியாக ஆணும் பெண்ணும் தங்களை ஒருவருக்கொருவர் அர்ப்பணம் செய்யும் பாலுணர்வு எவ்வகையிலும் உயிரியல் கூறு மட்டுமல்ல, மாறாக ஒரு மனிதனின் உள்ளார்ந்த சாராம்சத்தை சார்ந்ததும் ஆகும். மணமக்கள் இருவரும் மரணம் வரை தங்களை முழுமையாக ஒருவருக்கொருவர் கையளிப்பதே உண்மையான அன்பு. ஒரு மனிதனின் தனிப்பட்ட ஒட்டுமொத்தமான தற்கையளிப்பு இல்லையென்றால் உடல் சார்ந்த கையளிப்பு போலியானதே. படைத்தவராம் கடவுளின் திட்டத்திற்கு முழு நம்பகத்தன்மையுடன் வாழ்வதற்காகவே தம்பதியினரின் இந்த தற்கையளிப்பு. தம்பதிகளின் இந்த தற்கையளிப்பு தூய மூவோரு இறைவனின் கூட்டுறவிலுள்ள பங்கேற்பு ஆகும். திருமணம் மலங்கரை கத்தோலிக்க ஆராதனை முறை. மலங்கரை கத்தோலிக்க சபையின் ஆராதனை முறையின்படி திருமணம் என்னும் அருளடையாள திருச்சடங்கின் பொருட்களை சுருக்கமாக இங்கே காண்போம். இத்திருச்சடங்கிற்கு முக்கியமாக இரண்டு பகுதிகள் உள்ளன. அவை மோதிரம் வாழ்த்துதல் திருச்சடங்கும் மகுடம் வாழ்த்துதல் திருச்சடங்கும் ஆகும். மோதிரம் வாழ்த்துதல். திருமணம் என்னும் அருள் அடையாளம் முறையானதாக இருக்க மிக முக்கியமான தேவை மணமக்கள் ஒருவருக்கொருவர் அளிக்கும் திருமண ஒப்புதல் ஆகும். இந்த மன ஒப்புதல் என்பது இரு சாட்சிகள் மற்றும் குருவானவர் ஆகியோரின் முன்னிலையில் வெளிப்படையாக அறிக்கையிடப்பட வேண்டும். மணமக்கள் தங்களது மன ஒப்புதலை உடன்படிக்கையாக முத்திரை வைக்கும் சடங்குதான் மோதிரம் அணிவித்தல். ஆசீர்வதித்த மோதிரத்தை ஏற்றுக்கொள்வதன் வாயிலாக மணமக்கள் அளித்த மன ஒப்புதல் மரணம் வரை எக்குறையுமின்றி
பாதுகாத்து கொள்வோம் என அவர்கள் திருச்சபைக்கும் சமூகத்தினருக்கும் முன்னிலையில் தெளிவுபடுத்துகின்றனர். ஏனைய ஆராதனை முறைகளிலிருந்து வேறுபட்டு நமது ஆராதனை முறையின்படி மணமக்கள் திருமண மோதிரம் பெற்றுக்கொள்வது குருவானவரிடமிருந்தே ஆகும். திருமண உடன்படிக்கை மணமக்கள் தனிப்பட்ட முறையில் செய்து கொள்ளும் ஓர் ஒப்பந்தம் மட்டுமல்ல, மாறாக மெசியாவின் திருச்சபையுடன் இணைந்து நடத்தும் உடன்படிக்கையாகும். அதனால் சபையின் பிரதிநிதியான குருவானவர் புனித சீடர்களிடமிருந்து பெறுவது போல் புனிதமான குருவானவர்களிடமிருந்து நீ உன் மன ஒப்பந்த மோதிரத்தை பெற்றுக்கொள்வாயாக என மன்றாடியவாறு மன மக்களுக்கு மோதிரம் அணிவிக்கின்றார். இயேசு கிறிஸ்து திருச்சபையுடன் செய்து கொண்ட திருமண உடன்படிக்கை தமது இரத்தத்தின் வாயிலாக முத்திரையிடப்பட்டது போன்று திருச்சபை ஆசீர்வதித்த மோதிரத்தை மணமக்கள் பெற்றுக்கொண்டு தங்களது உடன்படிக்கைக்கு திருச்சபையுடன் இணைந்து முத்திரையிடுகின்றனர். இந்த உடன்படிக்கை வாயிலாக எல்லாவித தவறான அன்பும் நீக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து சபைக்கு அளித்த தூய்மையான அன்பினால் நிறையப்படுவதற்கு குருவானவர் தம்பதிகளை ஆசீர்வதிக்கிறார். மோதிர ஆசீர்வாத சடங்கின் வாயிலாக திருமண உறவு கடவுள் முல் செய்யும் உடன்படிக்கை என உணர்ந்து கொள்வதற்கும் திருமணத்தின் முறிவுபடா தன்மையை உறுதிப்படுத்துவதற்கும் உதவுகிறது. மகுடம் ஆசீர்வதித்தல். அன்பிலும் ஒன்றிப்பிலும் மரணம் வரை நம்பிக்கைக்குரிய தம்பதிகளாக வாழ்வோமென திருச்சபை மற்றும் சமூகத்தின் முன் அறிவித்த மணமக்களை கடவுள் உருவாக்கிய குடும்பத்தின் அரசரும் அரசியுமாய் மகுடம் சூட்டுகின்ற சிறப்பான சடங்குதான் இது. அனைத்துலகையும் படைத்தவராகிய கடவுள் தமது படைப்பு செயலை தங்கு தடையின்றி தொடர்வதற்கு திருமண உறவின் வாயிலாக மணமக்களை ஏற்படுத்துகின்றார். கடவுள் அளிக்கின்ற உயிருக்கு பிறப்பளிப்பதற்கும் பாதுகாத்து வளர்ப்பதற்குமான பொறுப்பினையும் அனைத்து படைப்புகளின் மீதுள்ள அதிகாரத்தையும் அளிப்பதன் மேன்மையான அடையாளம்தான் மகுடம் அணிவித்தல். படைப்பு பொருட்களை தகாத வழியில் பயன்படுத்துவதற்காகவோ அழித்து விடுவதற்காகவோ அல்ல, அடுத்து வரும் தலைமுறையினருக்காக பாதுகாத்து வழங்குவதற்காக தம்பதிகளுக்கு அதிகாரம் வழங்குகிறார். கடவுள் ஆதி பெற்றோரை தாம்பத்திய உறவுக்கு அழைத்து ஆசீர்வதித்த அதே ஆசீரை இந்த திருமண சடங்கின் தொடக்கத்திலேயே குருவானவர் வழங்குகின்றார். ஆதாம் ஏவாள், ஆப்ரஹாம் சாரா, ஈசாக்கு ரபேக்காள், யாக்கோபு ராகேல் முதலானோரை தாம்பத்திய உறவுக்கு அழைத்து ஆசீர்வதித்த கடவுளின் ஆசீரை அளித்து மேற்குறிப்பிட்ட முது பெரும் பெற்றோரின் தொடர்ச்சியாக புதிய தாம்பத்திய உறவினை திருச்சபை ஆசீர்வதித்து வாழ்த்துகின்றது. அதற்கும் மேலாக தம்பதிகளுக்கிடையேயான உறவு இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையேயான உறவாக கொண்டுள்ளது. கிறிஸ்துவை பகிர்ந்து வாழ்வதற்கும் கொடையாக அளிப்பதற்கும் மணமக்களை இறை வார்த்தையின் வாயிலாக ஆயத்தப்படுத்துகின்றது. நற்செய்தியின் வாயிலாக திருமணம் கடவுளால் உருவாக்கப்பட்டது எனவும் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்கக்கூடாது என்னும் இறை வார்த்தையை வழங்கி திருச்சபை திருமண தம்பதிகளை அருள் அடையாளம் வழியாக ஒன்றிணைக்கிறது. வார்த்தை வழிபாட்டுக்கு பின் குருவானவர் மணமக்களை தூய சிலுவை அடையாளத்தால் மகுடம் சூட்டுகின்றார். அது நீதியின் மகுடமும்
பகைவரின் வலிமையை வெல்லும் தோல்வியடையாத படைக்கலனும் ஆகும். முடிவாக தூய சிலுவையின் அடையாளமுள்ள தாலியை மணமகன் மணமகளின் கழுத்தில் அணிவிக்கவும் திருமண புடவையை அணிவிக்கவும் செய்து மணவாட்டியை சொந்தமாக்கிக் கொள்கிறார். தாலி புடவை ஆகியவை அணிவிப்பது பாரத கலாச்சாரத்திலிருந்து பின்பற்றப்பட்ட பழக்கமாகும். திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளை குருவானவர் தூய சிலுவையினால் ஆசீர்வதிக்கவும் தாம்பத்திய உறவில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி பேணி வளர்த்து நம்பிக்கைக்குரியவர்களாய் மரணம் வரை வாழ்வதற்கு அறிவுறுத்தவும் செய்கின்றார். தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் குடும்ப உறவின் கடமையை மரணம் வரை ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்வதற்கான அடையாளமாக திருமண பதிவேட்டில் கையொப்பமிடுவதுடன் திருமண சடங்கு நிறைவடைகிறது. திருச்சபையின் சட்டங்கள். திருமணத்தை பற்றிய திருச்சபையின் சட்டங்களில் சிலவற்றை மட்டும் இங்கே காண்போம். திருமணம் படைத்தவராகிய கடவுளால் நிறுவப்பட்டதும் முறிவுபடாததும் ஒருவருக்கொருவர் அளிக்கும் ஒப்புதலால் தம்பதிகளின் நன்மைக்கும் இன விருத்திக்கும் குழந்தைகளை வளர்ப்பதற்குமாக திட்டமிடப்பட்டதாகும். திருமுழுக்கு பெற்றவர்களுக்கிடையேயான திருமணம் அருள் அடையாளமாகும். ஒன்றிப்பு நிலையும் முறிவுபடா தன்மையும் திருமணத்தின் சாராம்சம் சார்ந்த சிறப்பியல்புகளாகும். நமது ஆராதனை மரபின்படி தாம்பத்திய உறவு இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையேயான உறவை போன்றது என்பதால் குருவானவரின் கரங்களிலிருந்து திருமண உடன்படிக்கையின் மோதிரம் ஏற்றுக்கொண்டு தம்பதிகள் இந்த நிலைப்பாட்டினை உறுதிப்படுத்துகின்றனர். முறைப்படியான திருமணத்திற்கு ஆணுக்கு 21 வயதும் பெண்ணிற்கு 18 வயதும் நிரம்பி இருக்க வேண்டும். விலக்கப்பட்ட காலங்களில் திருமணம் நடத்தக்கூடாது. 25 நோன்பு, 3 நோன்பு, 50 நோன்பு, இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த நாள் முதல் பெந்தேகோஸ்து நாள் வரையிலான காத்திருப்பு நாட்கள் ஆகிய காலங்களில் திருமணம் நடத்த திருச்சபை தடை செய்துள்ளது. திருமணங்களை தகுந்த முறைகளில் தடை செய்வதற்கு குருக்களுக்கு கடமையுள்ளது. திருமணத்திற்கு ஏதேனும் தடைகள் உண்டென்று அறிந்தால் இறை மக்கள் அதனை திருமணத்திற்கு முன்னதாகவே பங்கு தந்தையையோ மறை மாவட்ட ஆயரையோ அறிவிப்பதற்கு கடமைப்பட்டவர்களே. திருமண முன் தயாரிப்பு. திருமணம் இறை திட்டத்தில் மனிதன் ஏற்றுக்கொள்ளும் மிக பெரும் பொறுப்பாகையால் அந்த நிலையை அடைவதற்கு மணமக்கள் தகுந்த முன் தயாரிப்புகள் செய்ய வேண்டும் என திருச்சபையின் சட்டங்கள் தெளிவுபடுத்துகின்றன. கிறிஸ்தவ திருமணத்தின் பொருளையும் தம்பதிகளின் கடமைகளையும் குழந்தைகளை பேணி வளர்க்கும் பொறுப்பையும் குறித்து திருமணத்திற்கு ஆயத்தமாவோருக்கு அறிவுரை மூலமாக ஆன்மீக குருக்கள் பயிற்சி அளித்து ஆயத்தம் செய்ய வேண்டுமென்று சட்டம் கூறுகின்றது. மறைபோதனை வாயிலாகவும் 3 நாட்கள் நடைபெறும் திருமண ஆயத்த பயிற்சி வகுப்புகள் வாயிலாகவும் மணமக்களை திருமணத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்காக மலங்கரை கத்தோலிக்க சபையின் தனிப்பட்ட சட்டம் அறிவுறுத்துகின்றது. மட்டுமன்றி திருமண ஆயத்த பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்பது சட்டம் வலியுறுத்தும் கடமையும் ஆகும். திருமணம் நடைபெறப் போவதை மும்முறை அறிவிப்பாக கோவிலில் அறிவிக்க வேண்டியதும் மணமக்கள் பாவசங்கீர்த்தனம் செய்து நற்கருணை உட்கொண்டு திருமண அருள் அடையாளத்திற்காக தம்மையே ஆயத்தம் செய்ய வேண்டியதுமாகும். மும்முறை அறிவிப்புக்கு பின்
பங்கு தந்தையின் அனுமதி கடிதம் திருமண திருச்சடங்கிற்கு தேவையானதுமாகும். திருமண தடைகள். முறையான திருமணத்திற்கு ஒருவனை அல்லது ஒருத்தியை தகுதியற்றவன் அல்லது தகுதியற்றவள் என தீர்மானிக்கும் கூறுகள் தான் திருச்சபை தடைகள். வெளிப்படையான ஆதாரத்தோடு கூடிய திருமண தடைகள் பகிரங்க தடைகள் எனவும், அப்படி இல்லாத தடைகள் இரகசிய தடைகள் எனவும் இரு வகை திருமண தடைகள் உள்ளன. தெய்வீக சட்டங்கள், மானிட சட்டங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் திருமணத்தின் தூய்மையையும் ஒன்றிணைந்த தன்மையையும் உறுதிப்படுத்தி கொண்டுதான் திருச்சபையின் சட்டங்களில் திருமண தடைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. சட்டம் சார்ந்த திருமண தடைகள். 1. திருமணத்திற்கு நிச்சயப்பட்டிருக்கும் வயது வரம்பில் குறைவு. 2. தனிப்பட்டதோ இணைந்துள்ளதோ ஆன பாலின புணர்ச்சிக்கு தகுந்த திறன் குறைவாயிருத்தல். மலட்டுத்தன்மை தடையாகாது. 3. ஏற்கனவே நடந்த திருமண உறவு. 4. திருமுழுக்கு பெறாத நபரோடுள்ள திருமண உறவு. 5. திருப்பட்டம் பெற்றுள்ளவர். 6. துறவர சமூகத்தில் வெளிப்படையாக துறவரம் ஏற்றுக்கொண்டவர். 7. திருமண நோக்கத்தோடு கடத்தி செல்பவர். 8. வேறொருவரை திருமணம் செய்யும் நோக்கத்தில் திருமண இணையின் மரணத்திற்கு காரணமானவர். 9. தாயின் மரபிலுள்ள இரத்த உறவினர். 10. நெருங்கிய உறவினர்களோடுள்ள திருமணம். 11. திருமுழுக்கின் போதுள்ள ஞான தந்தைக்கும் ஞான தாய்க்கும் குழந்தையோடும் அதன் பெற்றோரோடும் உள்ள ஆன்மீக உறவு. 12. தத்து எடுப்பதில் ஏற்படுகின்ற நியமங்களுக்கு ஏற்ப உள்ள உறவு. மேற்குறிப்பிட்டவை திருமண உறவுக்கு தடையாக நிற்கும் கூறுகளாகும்.